வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவை தன் விஞ்ஞான கைகளால் தொட்டு விளையாடிய விண்வெளி அறிஞர். வண்ணமான செவ்வாயின் இதழ்களிலே மங்கள்யான் வார்த்தைகளை இசைக்க வைத்தவர். விஞ்ஞான கற்பனைகளை வியந்து பார்த்து ஏங்கிய நம் மக்களின் கண்களில் விந்தைமிகு விஞ்ஞானத்தை விதைத்து மகிழ்ந்தவர் நம் தமிழ் மண்ணின் மைந்தர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இந்த கருப்பு வைரம் நிலவோடு விளையாடுவதால் தான் விண்ணிலா வெண்ணொளியாய் வைரமாய் ஜொலிக்கிறதா? We are going to look at the moon slightly differently than the people have looked at. தன் மந்திர கைகளால், ஆம் மாசற்ற அறிவியர் கரங்களால் சந்திராயனை சந்திரனில் உலாவர வைத்து நம் தமிழர்கள் பெருமையெல்லாம் உலகத்தினர் மனங்களில் உயர பறக்க வைத்தவர். தலைமுறைக்கும் நம் தமிழினத்தின் பெருமையை தலை நிமிர்ந்து பார்க்க வைத்தவர். தமிழகத்தில் கொங்கு நாட்டில் பொள்ளாச்சி அருகில் கோதவாடி என்னும் கிராமத்தில் உதித்த இந்த விஞ்ஞான நிலவுதான் விண்வெளியின் நிலவினை தொட்டு முத்தமிட்டது. அது இந்தியர்களின் இதயங்களில் வெற்றி சேர் வித்திட்டது. தமிழர்களின் மனங்களிலோ தாரை தாரையாய் பெருமை எனும் பெருமழையை பொழிய விட்டது. அரசு பள்ளியில் தாய்மொழியில் தமிழ் வழியில் ஆரம்ப கல்வி, ஆடம்பரமற்ற அடிப்படை கல்வி, தொடர்ந்து கோவை அரசு கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்பு, அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியலில் முனைவர் பட்டமும் பெற்று சிறந்தவர். தமிழகத்திலேயே தனது கல்வியை கற்றவர் என்ற பெருமையும் பெற்றவர் அண்ணாதுரை. இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்று பேர் பெற்றவர். 1982 ஆண்டு இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தவர். தன் கடின உழைப்பாலும் தன்னிகரற்ற அர்ப்பணிப்பாலும் பெங்களூர் இஸ்ரோ மைய இயக்குநராக உயர்ந்தவர். தற்போது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் உபதலைவராக உள்ளார். அதற்கு முன்பு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குநராக பணிபுரிந்தார். அச்சமயம் 30 மேற்பட்ட செயற்கை கோள்களை உருவாக்கிய சாதனையும் இவரை சாரும். இவர்தான் முதன் முதலில் இந்தியா நிலாவுக்கு அனுப்பிய சந்திராயன் 1 ஆய்வுக்களத்தின் திட்ட இயக்குனர். நிலவில் ஒளி வீசும் என்று நானிலமும் சொன்னபோது நிலவில் நீர்ப்படிமங்கள் உண்டென்று உலகுக்கு சொன்னது நமது இந்தியா. உலக விண்வெளி சாதனை வரலாற்றில் ஒப்பற்ற கண்டுபிடிப்பாக கருதப்படும் இந்த சாதனையில் அண்ணாதுரை அவர்களின் அளப்பரிய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. தமிழ் மொழி மீது தீராத காதல் கொண்டவர். கோவை செம்மொழி மாநாட்டில் இவர் தலைமையேற்று நடத்திய அறிவியல் தமிழ் ஆய்வரங்கம் மிக பெரும் புகழை ஈட்டி தந்தது. ஏறத்தாழ 3000 விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் குழுவை தாய்ப்பறவையாய் தலைமையேற்று வழிநடத்தி சந்திராயன் எனும் மந்திர கலத்தை விண்ணில் ஏவினார். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் அறிவியலின் சிறப்பை அறிய வைக்கும் அரும்பணி செய்து வருபவர். தற்போதைய இளைஞர்களுக்கு வழிகாட்ட கையருகே நிலா எனும் தலைப்பில் தமது தொடக்க நாட்கள், சந்திராயன் பணி ஆகியவை அடங்குவதான நூல் ஒன்றை எழுதியுள்ளார். இந்தியாவின் முதல் செவ்வாய் பயணம் பற்றிய தொடர் கட்டுரையை தமிழ் நாளிதழில் கையருகே செவ்வாய் என்ற தலைப்பில் வாரந்தோறும் ஞாயிறன்று எழுதி வருகிறார். தமிழக பள்ளிக்கல்வியின் 10 வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் வாழ்க்கை குறிப்பு மாணவர் சமூகத்துக்கு உரமேற்றும் பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் தன் எண்ணங்களால் வண்ணக்கோலம் வரைந்த ஓவியர், அறிவியல் உலகமே அண்ணாந்து பார்த்து பாராட்டும் மயில்சாமி அண்ணாதுரை. ஆம், கையருகே நிலா, கையருகே செவ்வாய், நம்மருகே இரண்டும் சேர் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை. அந்த விஞ்ஞான பெருமகனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நமது மஸ்கட் தமிழ்ச் சங்கம் மனம் நிறை பெருமை கொள்கிறது.